பொருளாக இருந்தாலும் சரி, நீ பார்த்தீங்கன்னா வாகன வசதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்முடைய நாஸ்பேட்டை காவல் நிலையங்கள் எல்லாம் உங்களுடைய கடமையை போலீஸ் உங்களின் நண்பன் என்று நாம் மக்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மாநிலத்தை நாம பாதுகாக்கிறோம்னா, நாம சிறப்பா வச்சிருந்தா வேற யார் வந்து அதை சிறப்பா பாதுகாக்க முடியும், யார் அதை வச்சுக்க முடியும் அப்படின்னு போயிருந்ததோ அந்த சலுகைகளை எல்லாம் இன்றைக்கு காவல்துறைக்கு கிடைக்க வேண்டிய அந்த சலுகைகள் இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு கொடுத்துக்கொண்டோம். எந்த இடத்துல நாம் கடுமை காட்டுறோமோ, எந்த இடத்தில் சட்டத்தின் அடிப்படையில் நாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்திலே நாம் சட்டத்தின் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலே நாம் மனிதாபிமான அடிப்படையில் Honorable Chief Minister Sir, Honorable Home Minister Sir, respected. இதில் எந்த அரசியல் தலையீடு, அரசியல் சார்ந்தவர்களாம் எங்கள் அமைச்சர்கள் அல்லது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இவரெல்லாம் யாருமே சொல்லியிருக்க முடியாது. யாரும் ஒருத்தவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட கூட வந்து கேட்டிருப்பாங்க, என் அமைச்சர் கூட கேட்டிருப்பாங்க, சட்டமன்றம் கூட ஆர்வத்தில் என்னால் ஊரில் சொல்கிறாங்களே நம்ம சத்தம் போடுவாங்களே அப்படின்னு சொல்லி என்கிட்ட எடுத்து நீட்டிருப்பாங்க. அப்புறம் சொன்னது இது மாதிரி இந்த தாளை கூட நீங்கள் வாங்கக்கூடாது யார்த்தையும், இந்த ஹால் டிக்கெட் சொல்லும்போது அந்த தாளை கூட நீங்கள் கையில் வாங்கக்கூடாது. அப் அந்த தாளை வாங்கினாலே நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். அந்த தாளை நம்ம வாங்கணும்னு சொன்னாலே ஏதோ செய்து கொடுப்பாங்க போல இருக்குது, ஏதோ செய்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த நிலை நிச்சயமாக இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் இதெல்லாம் வாங்குறதே வச்சுக்காதீங்க. கோவப்பட்டால் கோவப்படலாம், அதை பற்றி இல்லை. யாருக்கு நல்ல அறிவு இருந்து அவங்களுக்கு திறமை படித்தவர்கள் இருக்காங்களோ, அவங்க திறமை தேர்வு எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பயிற்சி அவங்களுக்கு உடல் தகுதியெலாம் இருந்தால் காவல்துறையில் காவலர்களுக்கு சரியான அந்த தேர்வு வெற்றி பெற்றால் அவங்களுக்கு உடற்பயிற்சி தேர்வு அவங்களுக்கு வெற்றி பெற்றால் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் நம்மளுடைய பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று கூறி அதனை சரியான முறையில் இப்பொழுது உங்களுக்கு நிரப்பப்பட்ட அந்த பணியானை இப்பொழுது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. உண்மையை மிகுந்த மகிழ்ச்சி. நானும் பார்ப்போம், ரொம்ப நாளாக எனக்கும் தெரியும். நானும் அப்படி நான் என்ன இங்கே தானே இருக்கேன், சுற்றிட்டே தான் இருப்பேன். இங்கே நான் பார்ப்பேன் அடிக்கடி போகும்பொழுது. இன்னும் இது காவல்துறையில் யாரும் புதுசாக ஒரு முகத்தோடும் பார்க்க முடியல, எல்லாம் பழைய முகமாக இருக்குது, எல்லாம் உடம்பெல்லாம் கொஞ்சம் கலந்துருக்குது. ஏன்னா வயசாகுது இல்லை, கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கிறாங்களே, யார் நிறைய புதுசாக யாருமே காணாமல் அப்படின்ட்டு நினைப்பேன். ஆனால் இப்போ பயிற்சி முடித்து வெளி வந்தவங்க அந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அவங்களாம் சாலையில் நிற்கிறாங்க, நிறைய பேர் சாலையில் நிற்கிறாங்க. பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. இப்போது சாலை நிற்கும்போது அந்த டிராஃபிக்கில் அவங்க நிற்கும்போது நம்மளுக்கு தமிழகத்தில் அந்த பக்கம் போக சொல்லுவேன், பாரு எத்தனை பேர் இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைலாம் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தா அந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னுவான். இன்றைக்கு நம்முடைய காவல்துறையில் இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு இப்போ பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. அவங்களாம் இப்போ வெளியில் சாலை நிற்கும்போது பார்த்தா நமக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு கம்பீரமாகவும் இருக்கிறாங்க. அவங்க